रामानुजदयासहस्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशीयम् चक्रीनाथसमारम्भान्नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्रा भूतं शरस्समहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनयवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகள்ந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோபன் செந்தமிழ் வேதம் தொரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிவடும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் கடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம்சயதிராடத்தீந்துதத்வேதிதா ஸ்ரீமத்ஸ்ரீ குருகேசக்லுப்தசடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியக் கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் ததாதி நாமானமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் நடத்தி காமிச்ச லீலைகளை எல்லாம் ஆழ்வார் தம்முடைய மனசாலேயே நேராலேயே பார்க்கிறார். கண்ணாலே பார்க்கிறார் போலே மனசாலே பார்க்கிறாராம். காணும் நெஞ்சுடையேன், எனக்கு நீ என்ன கலக்கம் உண்டே என்பதாக சாதிக்கிறார். மனசால பார்த்தல்னா என்ன அப்படின்னு கேட்டால், கண்ணால பார்க்கிற மாதிரி அந்த அளவு தெளிவாக மனசாலே சிந்தித்தல். மனசாலே சிந்திக்கும் போது அந்த அளவு தெளிவை பகவானே கொடுக்கிறானாம். தன்னாலே நேர பார்த்தால் என்ன அனுபவம் வருமோ அதே மாதிரியான ஒரு தெளிவை மனசிலே பகவான் கொடுக்கிறார். அந்த ரீதியிலே ஆழ்வாருக்கு பல லீலைகளை எம்பெருமான் காட்டி கொடுத்தருள ஆழ்வாரும் அதையெல்லாம் அனுபவித்து மிகவும் பிரீத்தராக இருந்து, எனக்கு என்ன கலக்கம் உண்டே, எனக்கு என்ன குறையுண்டே, எனக்கு யார் நிகர் உண்டு என்பதாகெல்லாம் பாடுகிறார். எம்பெருமானை இப்படி நேராக பார்த்து அனுபவிக்கும் போது, அந்த அனுபவத்துக்கு விச்சேதம் இல்லாமல் நன்றாக அனுபவிக்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு எம்பெருமானே தரும்போது அப்போது நமக்கு என்ன குறை? அப்போ திருநகரில் கூட, அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் கூட எனக்கு சமமானவர் யாரும் இருக்க முடியாது என்பதாகலாம் சாதிக்கிறார். இப்போ அதுல அடுத்த பாசுரம் நாம் பார்க்க போறோம், 9வது பாசுரம். கலக்க ஏழ் கடல் ஏழ் மலை உலகேழும் கழியக்கடாய் உலக்க தேல் கொடு தேர் கொடு சென்ற மாயமும் உட்பட மற்றும் பல வலக்கை யாழி இடக்கை சங்கம் இவையுடை மால்வண்ணனை மறக்கும் நாவுடையேற்கு
மாறுளதோ இன் மண்ணின் மிசையே. எம்பெருமான் கிருஷ்ணன் ஒரு சமயம் தேரை செலுத்தி கொண்டு போகிறான் இங்கிருந்து ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு. ஏழு கடல்கள், ஏழு மலைகள், ஏழு உலகங்கள் எல்லாமே கலங்கி நிற்கும்படியாக இவற்றையெல்லாம் தாண்டி தன்னுடைய திருத்தேரை செலுத்தினான். நேரே திருநாட்டிலே செலுத்தினான். அங்கே அர்ஜுனனை அழைத்து கொண்டு போய் வைதிக புத்திரர்களை காண்பித்தார். இப்படியாக எம்பெருமான் செய்த ஆச்சரியங்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ. வலக்கையிலே திருவாழியும் இடக்கையிலே திருச்சங்கமுமாக மிக சுந்தர ரூபமாக சேவை சாதிக்கும் இந்த எம்பெருமானை குறித்து நான் பாட்டு பாடினேன். அந்த எம்பெருமானே மயங்கும்படியாக இன்னிசையாலே அழகான திருவாய்மொழி பாடப்பெற்றேன். நான் இப்படிப்பட்ட எனக்கு எதிரானவர் இந்த மண்ணிலே யார்தான் உண்டோ, வேற யாரும் கிடையாது என்பதாக அர்த்தம். இந்த பாட்டிலே சொன்ன ஒரு லீலை அப்படிங்கிறது ஒரே லீலை. பொதுவாக முன்னாடி எல்லாம் ஒரு பாட்டிலே மூன்று மூன்று லீலைகள் அப்படின்னா முதல்லாம் பாசன் இருந்தோம். ஆனால் போல பாட்டிலே வானன் ஆயிரம் தோல் துணித்ததும் உட்பட மற்றும் பலன் சொல்லும்போது அதுல ஒரு லீலை பானாசுர யுத்தம். ஏன் கேட்டால் சிவன் முதலானவர்கள்லாம் பராபவப்படும்படியாக எம்பெருமான் நடத்தின அற்புதமான லீலையை பார்த்தோம். இங்கே அதுக்கும் மேல ஒரு பெரிய லீலை, அதுக்கும் மேல ஒரு பெரிய ஆச்சரியமான லீலை. இதுக்கு வைதிக புத்திராலயனம் என்பதாக சொல்வார்கள். அந்த ரீதியிலே எம்பெருமான் இங்கிருந்தே ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போனான். கண்ணன் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு போனான். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு. ஸ்ரீவைகுண்ட லோகம் போறதே பெரிய விஷயம், போயிட்டு அவனை திருப்பி இங்க கொண்டு வந்தாங்கிறது இன்னொரு பெரிய விஷயம். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நினைத்து கூட பார்க்க முடியாத ஆச்சரியங்கள். இதெல்லாம் புராணங்களிலே ஆச்சரியமாக கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய மகா ஆச்சரியமான இந்த விபவத்தை சாதித்திருக்கிறார்கள். வேற எங்கேயும் இதை பார்க்க முடியாது. நாம் அவதாரங்கள்லேயே சொல்றேன், தேவி கொண்ட ராஜருக்கே கிடையாது. ராமாவதாரத்திலே அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் எம்பெருமான் தன் திருநகருக்கு கூட்டு கொண்டு போனான் அப்படின்னு நாம பார்த்துருக்கோம். ஆனால் அவர்களுக்கு மோட்சம் அளித்தான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நிறைய பேருக்கு பெருமான் மோட்சம் அளிக்கிற மாதிரி அவர்களுக்கு மோட்சம் அளித்தான். அவர்கள் கர்மஜானாதிகள்லாம் இல்லாட்டா கூட, அதான் அந்த உபாயங்கள்லாம் இல்லாட்டா கூட தன்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறபடியினாலே அவர்கள் சரணாகதி செய்தபடியினாலே அவர்களை அழைத்து கொண்டு போனான் இருக்கு. ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை. இந்த மோட்சத்துக்கு கூட்டணும் போகிறதோ சரணாகதி அதெல்லாம் கிடையாது. தீவிரங்களுக்கு கூட்டு போய் திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னா இது வேதமே கூட ஆச்சரியப்படும்படியான ஒரு சரித்திரம். அதாவது அழகாக பார்த்தோமானால் துவாரகையிலே கண்ணன் இருந்தபோது கூட அர்ஜுனன் போய் கொஞ்ச நாள் கண்ணனோட கூட இருந்தான். அப்போ அங்கே ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக சத்தம் போட்டுருந்தார். அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஒன்பது குழந்தைகள் அவருக்கு ஒன்று ஒன்றாக பிறந்து உடனே காணாத போயிடும். குழந்தை பிறக்கும், அடுத்த க்ஷணம் அது காணாத போயிடும், அந்தர்தானம் ஆயிடும், எங்க போச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது. இப்படி முதல் குழந்தை விழுந்து போன உடனேயே அவர் துவாரகையில கண்ணன் கிட்ட வந்து அவர் முறையிட்டார். ஏன்னா நாட்டுல குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆபத்து வருதுன்னா அப்போ ராஜா சரியில்லைன்னு அர்த்தம். ராஜாவுடைய ராஷ்டிரம் சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ராஜாவா இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி பூத பிரேத பிசாசங்களுடைய ராஜ்யங்கள்லாம் இருக்காது. ராஜா அதர்மமா இருந்தாதான் பூத பிரேத விசாசங்களுடைய ஆட்சி வரும், கள்ளர்களுடைய ஆட்சி வரும், எல்லாமே வரும். அதனால குழந்தை பிறந்த உடனே போயிடுது அப்படின்னா அது ராஜாவுடைய தோஷமா தான் இருக்கணும். அதனால கண்ணன் கிட்ட வந்து சொன்னார். ஆனா கண்ணன் ஒன்றும் பதிலே பேசலை. இந்த மாதிரி ரெண்டாவது வாட்டி, மூணாவது வாட்டி, நாலாவது வாட்டி இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கா அவர். ஒரு சமயம் அர்ஜுனன் அங்க வந்து இருக்கும்போது அப்போ ஒன்பதாவது குழந்தை அதுவும் போயிடுச்சு. அப்போ வந்து கண்ணன் கிட்ட சொல்றார், அர்ஜுன் இதை கேட்டுட்டே இருக்கான், நானும் எட்டு குழந்தை இல்லை ஒன்பதாவது குழந்தை போயிடுது, எனக்கு நியாயமே கிடைக்காதா அப்படின்னா அவர் சத்தம் போடுறார். இங்க ராஜாவுடைய ராஜ்யம் தானா நடக்கிறது இங்க அப்படின்னு சத்தம் போடுறார். அப்போ அர்ஜுன் இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். என்ன இப்படி சொல்லிட்டங்கோ அப்படின்னா அவர்கிட்ட, உங்களை காப்பறதுக்கு அதுவேவா கிடையாது இந்த இடத்துல.
நான் இருக்கேன், நான் வந்து உங்களை காப்பாத்துறேன், மற்ற வேலை காப்பாத்தட்டா என்ன, உங்க குழந்தைகளை காப்பாத்தி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா அர்ஜுனன் வந்து சொன்னான். உடனே அந்த பிராமணர் சொன்னார், அப்பா நான் சாட்சாத் பகவான் சர்வேஸ்வரன் கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா அவனே பேசாம இருக்கான். அப்படி இருக்கிட்டு நீ எதுக்கு பேசுற? அந்த பிராமணர் அறகுறைய தெரிஞ்சுட்டு இருக்க, கிருஷ்ணன் தான் சர்வஜன் சர்வேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்க. அப்படிப்பட்ட கிருஷ்ணனே இதை கேட்டு பேசாம இருக்கான்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு அவரும் புரிஞ்சுட்டு இருக்க. இது என்ன விஷயம் தெரியல, ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்க. இருந்தாலும் அவர் விடல, அவர் திருப்பி திருப்பி வந்து சொல்லிட்டு இருக்க. ஆனா கிருஷ்ணன் கேட்கிறானே தவிர வேற எந்த பிரவருத்தியும் செய்யல, சாமர்த்தியம் இருக்கா. அப்ப கிருஷ்ணனே கைவிட்ட விஷயம் பாரு, ஆனாலப்பட்ட சர்வேஸ்வரன் கிருஷ்ணனே கைவிட்டுட்டான்னா நீ போய் அதெல்லாம் ஏதோ செய்யறேன் செய்யறேன்னு ஆரம்பிக்கிறியே அப்படின்னா. அர்ஜுனன் சொன்னான், பிராமணரே யாருன்னு புரியாமல் நீர் பேசிட்டு இருக்கேன், நான் அர்ஜுனன், வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்வார்களே அந்த விஜயன் நான். அதனால மற்ற பேர்த்த பேசுற மாதிரி எங்கிட்ட பேசக்கூடாது, என்னால் முடியாத காரியங்கிறது கிடையாது. என்னுடைய காந்தீகம் தனுஷ் இருக்கு இல்லையா, அந்த தனுஷ்னாலே நான் சகர காரியத்தையும் சாதிக்கக்கூடியவன், அதனால நட அப்படின்னுட்டார். அடுத்து பத்தாவது குழந்தை பிறக்கும்போது அர்ஜுனன் நான் இதை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கே போனான். அப்போ குழந்தை பிறக்கக்கூடிய சமயமாச்சு. அந்த பிரசவ கிரகத்தை சுற்றி தன்னுடைய அஸ்திரங்கள்னாலேயே பெரிய கோட்டை கட்டினான், மொத்தமாக அஸ்திரத்தினால கோட்டை. அந்த அஸ்திரத்துக்குள்ள கொசு கூட உள்ள புகர முடியாது, அந்த மாதிரி கொஞ்சம் கூட கேஸ் இல்லாமல் ஆச்சரியமாக கோட்டை கட்டினான். அதற்கப்புறம் இந்த காந்தீவத்தை கையில எடுத்துண்டு அஸ்திரங்களை எல்லாம் கையில வச்சுண்டு அவனே அந்த அஸ்திரங்களை தயாராக கோத்து இப்போ அந்த கோட்டையை சுற்றிண்டுதான். குழந்தை பிறக்க போற சமயம், குழந்தை பிறந்தாச்சுன்னா யார் எந்த பூதம் பிரேதம் எது வருது பாக்குற, வந்தா ஒழிச்சுடுறேன்னு மந்திரத்தினாலே இருக்கக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கான். அர்ஜுனனே சொல்றான், நான் சாதாரணமானவன்னு நினைக்காத, நான் பரமசிவன்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கினவன், இப்ப என்ன பண்ணா மறுபடியும் பரமசிவனை பிரார்த்திச்சா எனக்கு திவ்யமான அஸ்திரங்கள் எல்லாம் வேணும்னா உடனே அவர் கொடுத்தே இருந்த அந்த திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் கையில் எடுத்துட்டான். இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா யாரா இருந்தா இவன் கையில திவ்ய அஸ்திரங்கள்லாம் இருக்கு, சாதாரண அஸ்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு குழந்தை பிறந்த சத்தம் கேட்டுது, குழந்தையோட அந்த அழுகை சத்தம் சொல்லுவாளே அந்த சத்தம் கேட்டு உடனே அர்ஜுனன் சந்தோஷப்பட்டான். அஸ்திரத்தை கோத்து வச்சு நான் சுத்தி ஊற்றி பாக்குறான். அடுத்த க்ஷணம் ஐயோ என் குழந்தைய காணுமேன்னு சத்தம் கேட்டு, குழந்தை போயிடுச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. உடனே அந்த அஸ்திரத்தை எடுத்து போடணும் பாக்குறேன், யார் மேல செலுத்துறதுன்னு தெரியல, யார் எங்க வந்தா என்ன, இவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அந்த பிராமணர் வந்து அர்ஜுனா குழந்தை போயிட்டுன்னு உடனே பிடிச்சிட்டு வரேன் நான். அடுத்த க்ஷண காலம் நேரம் எங்க போயிருக்கும், பிறந்த குழந்தை போயிட்டு எவ்வளோக்கம் தானே போகும், அந்த யமலோகத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர யமலோகத்துக்கு போய் இப்படி பண்றது நியாயமா, பிறந்த குழந்தை பத்து குழந்தைய கொள்றீங்கன்னு யம தர்மராஜன் கேட்டார். யம தர்மராஜன் சொன்னார், யாருல என்ன பாட்டி பேசுறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் எந்த குழந்தையும் எடுக்கலையே, துவாரகையிலையா, துவாரகையில கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல நான் கிட்டே வர மாட்டேன், அதனால என் மேல எதுவும் கிடையாது, நான் எதுக்கு அங்க வரப்போறேன் அப்படின்னா. உடனே அர்ஜுன் இந்திரலோகம் போனான், சந்திரலோகம் போனான், வருடலோகம் போனான், எங்கேயாவது குழந்தை இருக்கா இப்படி அப்படின்னு, ஏன்னா பூலோகத்தில் இருக்காது, ஏதோ மாயம்தானே நடந்திருக்கு அப்படின்னு அங்க அங்க தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல, எங்கேயும் குழந்தை இல்லைன்னு ஒன்னு. நேர கீழே இறங்கி வந்தேன், அந்த பிராமணர் கண்ணாபுனா நின்று பண்ணார், நான் உன்னையா கேட்டேன், நான் கிருஷ்ணனை தானே கேட்டேன், அவனே பேசாமல் இருக்கும்போது நீ ஏன் பண்ற, உன்னை யார் கூட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். அர்ஜுனுக்கு ஏற்கனவே அவமானம், இப்போ ரட்சிக்க வேண்டிய விஷயத்தை ரட்சிக்க முடியாமல் போயிடுது அப்படிங்கிற ஒரு கஷ்டம், அதனால தான் பிராணத்தியாகம் பண்றது தான் உச்சிதம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இனிமேல் தான் இருந்து பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா இத்தனை அஸ்திரம் இருந்து வீணா போயிடுது, அஸ்திரத்தோடு இருந்தால் காப்பாற்றணும், அதுதானே க்ஷத்திரியன், அது இல்லை அப்படின்னா இனிமேல் இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பிரவேசம் பண்ணும்போது கிருஷ்ணன் வந்துட்டார். அர்ஜுனன் கைப்பிட்டு அர்ஜுனா என்ன விஷயம், இதான் விஷயம் அப்படின்னா, உனக்கு என்ன இப்போ குழந்தைகளை பார்க்கணும் அவ்வளோதானே, ஆமாண்ணா சரிவா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திவ்யமயமான ஒரு தேர் ஒன்று, அந்த தேர்ல கிருஷ்ணன் ஏறி உட்காந்து அர்ஜுனையும் உட்காந்து வச்சார், பக்கத்தில் உட்காந்துருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே ஆகாசத்துல போறானாம். கலக்க ஏழு கடல் ஏழு மலை ஏழு உலகம், ஏழு கடலை தாண்டி ஏழு மலையை தாண்டி ஏழு உலகத்தை தாண்டி இந்த பேர் போயிருக்கு. வேலை ஆச்சரியமாக போயிருக்கு. சப்த சப்த தீபங்கள் சொல்லக்கூடிய சப்த லோகங்கள் இருக்குல்லையோ, பூலோகம் சப்த தீபங்கள் வேற சப்த லோகங்கள் வேற, பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் இதையெல்லாம் தாண்டி மேல போயிட்டு இருக்கு. சரி அர்ஜுன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே ஆச்சரியமாக இருக்கு. அதி வேகமாக தேர் போயிட்டு உலகேடும் கழிய ஏழு உலகங்களும் தாண்டி கடாய் தேரை கடத்தி கொண்டு போகிறார் பெருமான். ஆச்சரியமாக பிள்ளான் சாதிக்கிறார். வைதிக புத்திராய நயனார்த்தமாக எழுந்தருளுகிறபடியை கண்டு பிரீத்தி அதிசயத்தாலே சேதனாச்சேதன சமஸ்த வஸ்துக்களும் சுபிதமாம்படி சர்வலோகங்களையும் கழிய அனாயாசேன திருத்தேரை திருநாட்டிலே செல்ல கடாவி அருளின ஆச்சரியம் அப்படின்னு. உலக்க தேர் கொடு சென்ற மாயமும் உட்பட மற்றும் பல இப்படி எல்லாம்படி இந்த திருத்தேரை செலுத்தி உலக்கன கடைசியில முடியும்படியாக திருநாட்டிலே சென்று முடியும்படியாக தேர் கொடு சென்ற மாயமும் ரதத்தை எடுத்துக்கொண்டு அங்கே திருநாட்டிலே போனான் அப்படின்னு இருக்கக்கூடிய மாயம் உட்பட மற்றும் பல இன்னும் நிறைய அங்க போனான் அங்கிருந்து திரும்பி வந்தான் இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த இடத்துல கலக்க ஏழு கடல் ஏழு மலை ஏழு உலகுன்னு சொல்ற இது எல்லாம் கலக்க அப்படின்னு சாதிச்சிருக்க. கலக்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா கலங்கி போகும்படியாக அப்படின்னு அர்த்தம். ஏழும் கலங்கி போகும்படியாக மேல அங்க போன சுபிதமாம்படியா அப்படின்னா அதாவது கடல் தான் கலங்கி போகுது. அப்புறம் இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க, எல்லாமே மலையெல்லாம் உட்பட எல்லாமே ஆடுறது தான், உலகங்கள் லோகங்கள் மொத்தமும் அப்படியே ஆடுகிறதான் எல்லாம். கண்ணன் அப்படி மேல போகும்போது இப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் ஏன் இதெல்லாம் கலங்கி போகும்படி இருக்கு? கடல் கலங்கித்தனா ஓரளவு பரவாயில்ல, இதெல்லாம் கூட ஆடுறதுன்னா எல்லாம் அதிரும்படியாக எம்பெருமான் போறார் அப்படின்னா அதுல என்ன தாத்பரியம் அப்படிங்கிறத பிள்ளார் மாத்திரம்தான் சாதிக்கிறேன், வேற யாரும் சாதிக்கல. அழகாக சாதிக்கிற எம்பெருமான் எழுந்தருளுகிறபடியை கண்டு பிரீத்தி அதிசயத்தாலே சேதனாசேதன சமஸ்த வஸ்துக்களும் சுபிதமாம்படி. அந்த கடல்கள் மலைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்னு ஒன்று சமுத்திரராஜன் பர்வதராஜன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். இல்லை சாதாரணமாக நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன மலை அந்த மாதிரி இல்லை, பெரிய பெரிய பர்வதம் எல்லாம். இந்த பர்வதங்கள்லாம் பர்வதத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்கல்லையோ, வேறு பர்வதம் முதலாளராக. இல்ல எம்பெருமான் கண்ணன் வந்து பேர்ல போறது போறதை பார்த்த உடனே அந்த பிரீத்தியம், ஏன்னா அதெல்லாம் போய் எங்க போய் பாக்குறது எம்பெருமான? சீங்கட லோகம் போய் நாங்க போக முடியுமா? சீராப்திக்கு போக முடியுமா? அப்படிக்கிட்ட கண்ணனே இப்ப ஆச்சரியமான திவ்ய தேர்ல தங்க சக்கரத்தோடு கூட கண்ணன் சேவை சாதிக்கிறான். பலக்கை ஆழு இடக்கை சங்கம் இவையுடை மால்வண்ணனை, தங்க சக்கரத்தோடு கூட பகவான் பேரை செலுத்தி கொண்டு போற அழகை பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப பிரீத்தி அதிசயத்தினாலே ஆகா எம்பெருமான் போறானே ஒரு பதப்பதப்பு பதட்டம்லாம் நமக்கு இருக்க முடியும். பெருமாள் புறப்பாடு ஆயிடுச்சுன்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் லேட் ஆகணும், திடீர்னு புறப்பாடு பெருமாள் லேட்டார் அப்படின்னா உடனே என்னென்ன சரி பண்ணுவோம் எல்லாத்தையும் சரி பண்ணி கிடுக்குன்னு வேற வருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலக்கத்தோடு கூட அந்த பிரீத்தினாலே எம்பெருமானை சேவிக்க வேண்டும், சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடு அப்படிங்கிற பிரீத்தியினாலே அவைகள்லாம் கலங்கி நிற்கின்றன அப்படின்னு அழகான ஒருத்தம் சாதிச்சு. ஒண்ணும் இல்ல, முக்தன் ஒருத்தன் முக்தாத்தான் சேவி நடுவலக்கம் போறான் அப்படின்னாலே அப்பவே ஆள் கடல் அலை திரை கை எடுத்து ஆடினா அப்படிங்கிற அப்பவே கடல்கள் எல்லாம் தன்னுடைய திரை கை அப்படின்னா அலைகளை எடுத்து மேல ஆடுமா நர்த்தனம் ஆடுவான். இங்கேருந்து ஒருத்தன் போறானேன் அப்படின்னு எம்பெருமான் போவச்ச கேட்கணுமா? அப்ப கலக்க ஏழு கடல் ஏழு மலை ஏழு உலகம் கழிய கடாய் உலக்க தேர்கொடு சென்ற மாயமும் இப்படியாக வேற திருநாட்டிலே தேரை கொண்டு போன ஒரு ஆச்சரியம் உட்பட மற்றும் பலன்னு இது நிறைய இருக்கு. அங்க சீவை திருநாட்டிலே போய் அங்க போனா ஆச்சரியமாக சீவிகண்ட லோகத்திலே ஆதிசேஷன்ல பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலத்துல இருக்கார், ஸ்ரீதேவி நாச்சியார் பூமாதேவி நாச்சியார் எல்லாருமே இருக்கா. அப்போ நேர கிருஷ்ணனும் அர்ஜுனனுமாக அந்த இடத்துக்கு போறான்.
போற வழியில இன்னும் எத்தனையோ இருக்கு, போற வழியில ஒரே ராத்திரியா இருக்குதான். அதான் சூரியனை எல்லாம் தாண்டி அந்த பக்கம் போயிட்டா இல்லையா, அங்க எல்லாம் தாண்டி இன்னொரு சூரிய சூரியனாலே இன்னும் நிறைய பேர் இருக்கு, அவெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போட ஒரே இருட்டா இருக்குதான். உடனே கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சக்கராயுதத்தை அங்க வைக்க கோட்டி சூரிய சமப்பிரபுங்கிற மாதிரி கோட்டி சூரிய பிரகாசம் உண்டு இல்லையா அதுக்கு, அதனால அவ ஆச்சரியமாக நிம்மதியாக போறாளாம். இப்படி அங்க இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் விளக்கி கொண்டே மேல மேல சீவை கொண்டுள்ளதற்கு போய் சேர்கிறார்கள். அந்த சீவேண்டோகத்துல பரமபதநாதன் எம்பெருமான் இவர்களை பார்த்த உடனே சிரிக்கிறான். என்ன அப்படின்னு கேட்ட, வைதிக புத்திரர்களை கொண்டு போனதானே வந்து வைதிக பிராமணனுடைய புத்திரர்கள் ஐக்கியம் தானே உன்னோ தூர்க்கான்னு பாருங்க, பத்த குழந்தைகள் அங்க இருக்கு மொத்தம். இல்லை எதுக்குப்பா இந்த லீலை நீ பண்ண அப்படின்னா, உங்களை பார்க்கணுங்கிறதுக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னாலாமே எம்பெருமான். அப்படி நரநாராயணர்களாச்சே நீங்கள், உங்களுடைய இந்த சௌந்தரியத்தை நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த இருப்பை நான் பார்க்கணும், உங்களை இங்க வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான ஒரு லீலை பண்ணேன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னாலும். உடனே அர்ஜுனன் வந்து ஆச்சரியமாக அந்த சீதை கொண்ட நாதனை சேவிச்சு பரவசப்பட்டான். நான் எங்கேயோ அஸ்திரங்கள் எல்லாம் வாங்கி யாரையோ காப்பாத்துறேன்னு நினைச்சேனே, ரக்ஷகன் அப்படின்னாலே கண்ணன் தானே, அந்த விஷயம் தெரியாத போயிடுச்சே எனக்கு. அப்புறம் அந்த குழந்தைகளை எல்லாம் திருப்பி மீட்டு கொண்டு வந்து அந்த வைதிகட்டிய இந்த 9 1 10 குழந்தைகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அவர் கையில கொடுத்தார். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அர்ஜுனன் சொன்ன கிருஷ்ணனுடைய பிரபாவம் புரிஞ்சுதா அப்படின்னா, இப்போ அர்ஜுனன் சொன்னா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணனுடைய பிரபாவம் என்னன்னாலும் பூர்த்தியா புரிஞ்சிக்க முடியாது, எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டா என்னுடைய பிரபாவம் புரிஞ்சுது. உன்னுடைய பிரபாவம் என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டா, எத்தின் பௌருஷம் பும்சாம் மேனே கிருஷ்ணானு கம்பீதம், எனக்கு இருக்கக்கூடிய பௌருஷம் அப்படின்னு சொல்லியோ, வில்லுக்கு விஜயன்னு சொல்ற மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் சொல்லியோ, அது உண்மையிலே என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, அது கிருஷ்ணனுடைய கிருபை அப்படின்னு பெயர். மனுஷர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சாமர்த்தியம் இருக்கோ, ஞானத்தினாலே சில பேருக்கு சாமர்த்தியம் அதிகமா இருக்கும், சக்தியினாலே சில பேருக்கு சாமர்த்தியம் அதிகமா இருக்கும், இன்னும் பேச்சினாலே சில பேருக்கு சாமர்த்தியம் அதிகமா இருக்கும். யாருக்கு என்ன சாமர்த்தியம் இருந்தாலும் உண்மையில அது அவர்களுடைய சாமர்த்தியம் இல்லை, அது எம்பெருமானுடைய கருணை அப்படின்னு, அந்த கருணையினால்தான் அந்த சாமர்த்தியம் அவர்களுக்கு இருக்கு. அதை நான் இப்பதான் புரிஞ்சிருந்தேன், கிருஷ்ணன் எனக்கு பண்ண கருணை தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா நாம் அர்ஜுனன். அந்த மாதிரியாக திருப்பி அந்த வைதிகன் பிள்ளைகளை அதே மாதிரியா என்ன வயசு இருக்குமோ அந்த வயசுல ஆச்சரியமாக உடுத்த உடையோட கொண்டு வந்து கொடுத்தான். 100 பாட்டுல ஆழ்வாரே முன்னாடியே சொல்லியிருக்கேன், 3 அம்பத்துல ஒண்ணு வந்திருக்கு, இடரென்றியே ஒரு நாள் ஒரு கோவில் எல்லா உலகம் கழிய படற்புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடனேற என் பேர் கடவி சுடருணியா நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரில்லனே அப்படின்னு, வைதிகன் பிள்ளைகளை அந்த உடலோடு கூட அப்படியே கொண்டு வந்து கொடுத்த எம்பெருமானை பற்றியே நான் அப்படின்னு அங்கு சாதிக்கிற. அந்த மாதிரியாக இங்க உட்பட மற்றும் பல அப்படின்னு மற்றது எல்லாத்தையும் சொல்லிட்டாருனால அங்க போய் திரும்பி வந்தது, சீவகண்டம் போனது ஒண்ணு, திரும்பி வந்தது ஒண்ணு, வைதிகன் பிள்ளைகளை திருப்பி வீட்டு கொடுத்தது ஒண்ணும், எல்லாமே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, வாங்க தேசியம் ஒண்ணு சாதிக்கிற, சீவகண்டம் போனவர்கள் யாரும் திரும்பி வர மாட்டார்கள் அப்படின்னு இருக்கு. வேதத்தெல்லாம் சொல்லியிருக்கு, ஏதேன பசா பிரதிபத்தியமான இவன் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே அப்படின்னு அச்சிராதிகதியை சொல்லும் போது, இந்த அச்சிராதிகதினாலே யார் சீவேந்த லோகம் போகிறார்களோ அவர்கள்லாம் திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு. சீவேந்த லோகம் போனோம் யாரோ திரும்பி வருவாளோ, திருப்பி சம்சாரங்கிறது உண்டோ கிடையாது. ஆனா இப்ப வைதிகர் பிள்ளைகளை வீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டான், அவ திருப்பி சம்சாரத்துக்கு வந்துட்டான், அர்ஜுனன் சீவேந்த லோகம் போயிட்டே வந்துட்டான், இதெல்லாம் கிருஷ்ணன் நடத்தி காமிச்சுட்டான். அப்போ வேதம் சொன்னது என்னாச்சு, போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்றது, ஆனா பகவான் ஐக்கியன் போய் ஐக்கிய கொண்டு வந்து வந்துட்டானா, இதான் ஆச்சரியம். இது ஆச்சரியமான ஏன், பகவானுடைய சங்கல்பம் தானே எல்லாமே, அதனால அவனாலே முடியாதுங்கிறது கிடையாது. ஐக்கியன் போகவும் முடியும், ஐக்கிய கொண்டு வந்து உதவும் முடியும், ரெண்டும் முடியும் அப்படின்னா. ஆனால் போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் நாவர் தந்தேனும் பகவானும் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னா பாஷ்யத்துலாம் சாதிக்கிறாரு அப்படின்னா, சுவாமி தேசிய அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்ன கேட்டா, வேதத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, யார் சீவை கொண்ட லோகம் போறாளோ அவ திரும்பி வர மாட்டான் அப்படின்னு சொல்லல, யார் அச்சிராதி கதியில போறாளோ அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னு கேட்டா, சரணாகதி அப்படிங்கிற உபாயத்தை பண்ணியோ இல்ல பக்தியோகங்கிற உபாயத்தை பண்ணியோ போறவர்கள்
அர்ச்சனாதி கதியில போவார்கள். அந்த கதியில போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். கதினா மார்க்கம் அர்த்தம். அந்த மார்க்கத்திலே போனவர்கள் யாருமே இந்த சம்சாரத்துல திரும்பி வரமாட்டார். திரும்பி வரமாட்டார்கள்னாலும் சம்சாரத்துக்கு திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கு. இங்க திரும்பி வரமாட்டார்கள். ஆனால் இந்த வைதிகன் புத்திரர்கள்லாம் அந்த மாதிரி உபாய அனுஷ்டானம் பண்ணி அர்ச்சனாதி கதியில போகல. உபாய அனுஷ்டானம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஹிருதயத்திலேருந்து ஜீவன் புறப்பட்டு ஒரு நாடி வழியாக வெளியில வந்து அதுக்கப்புறம் அச்சிராதி கதியை பிடிச்சிட்டு சீவிரங்கள் லோகம் போவான். அப்படி போனவர்கள் திரும்பி வர மாட்டார். இது ஒரு லீலைக்காக பகவான் ஒரு சங்கல்பம் பண்ணி அர்ஜுனனுக்கு காமிக்கிறோம், லோகத்துக்கெல்லாம் காமிக்கிறோங்கிறதுக்காக தன்னுடைய லீலைக்காக தானே அப்படியே கொண்டு போயிட்டு அச்சிராதி கதியில இல்ல தன் சங்கல்பத்தினாலே சீவிரங்கள் லோகம் கொண்டு போயிட்டு நான் அங்கிருந்து திருப்பி கொண்டு வந்துடுவேன். ஏன்னா பகவானே கூட சாஸ்திரத்துக்கு வசப்பட்டுதான் செய்யறான். எல்லாம் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் இல்லை, ஆனால் சாஸ்திரத்தை மீறி செய்ய மாட்டான் அப்படின்னு கொள்ளும். அப்ப இந்த விஷயத்தை தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால எம்பெருமானுடைய ஒரு அழகான லீலை இது. இப்படிப்பட்ட லீலை நான் அனுபவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற உலக்கத்தேர் கொடு சுந்தரமாயமும் உட்பட மற்றும் பல வலக்கையாழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனே. வலக்கையிலே திருவாயும் இடக்கையிலே திருச்சங்கமும் அப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது எதுக்கு இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னா, எம்பெருமான் சர்வேஸ்வரன் இல்லையா, அதனால அவனால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சர்வேஸ்வரத்தை சின்னங்கள் அதெல்லாம் ஆழியும் சங்கமும் இதெல்லாம் சர்வேஸ்வரத்தை சின்னங்கள். அதனாலே வழக்கை ஆழி இடக்கை சின்னம் எம்பெருமான் தான் இதுக்கு வேலை செய்ய முடியும், வேற யாரையும் செய்ய முடியாது, மற்ற வேலை செய்ய வேண்டும் நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னா பிள்ளான் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். இங்கு இந்த இடத்துலையும் கூட பிள்ளான் ஒரு அழகான விஷயம் சாதிக்கிறார். ஆசிரித வாத்சல்யக சுவாவனாகையாலே தத் விரோதி நிரசனமார்த்தமாக சங்க சக்கராதி சர்வ திவ்யாயுதங்களையும் ஏந்தி கொண்டிருக்கிற அழகையும் அந்த எம்பெருமானையும் கூட ஈடழிக்கும்படி, அதாவது எம்பெருமாண்டி லீலைகளையும் எம்பெருமாண்டி அழகையும் நான் பாடுறேங்கிற சங்க சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய அழகு இது. இதுக்காக அழகுக்காக மாத்திரம் இல்ல, ஆசிரித வாத்சல்யக சுபாவனாகையாலே ஆசிரியர்களுக்கு ரொம்ப வாத்சல்யம் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு என்ன தடை வந்தாலும் அந்த தடையை நான் போக்குவேன் அப்படி காமிக்கிறதுக்காக தான் அந்த சங்க சக்கரம் கையில் வச்சுருக்கான். ஆயுதங்கள் திவ்ய ஆயுதங்கள் எப்போது சக்கரத்தை கையில் வச்சா தானே, அந்த மாதிரி இப்போ அந்த சக்கரம் உபயோகப்பட்டது இல்லையா, ஒரே இருட்டா இருக்கும்போது அப்ப சக்கரத்தினாலே அந்த பிரகாசத்தை உண்டு பண்ணான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இருட்டை போக்கி. இப்போ இருட்டை பார்த்தா அர்ஜுன் பயந்துட்டான். ஏன்னா இருட்டுனா சாதாரண இருட்டு கிடையாது, கொஞ்சம் கூட வெளிச்சங்கிறதுக்கே பிரசக்தி இல்லாமல் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்தையும் தாண்டி போய் அப்புறம் இருக்கக்கூடிய இடம் ஒரே இருட்டு தவிர வேற கிடையாது. அப்போ ரொம்ப கோரமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். சாதாரண இருட்டை பார்த்தே நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, ஆனா கிருஷ்ணன் சக்கராயுதத்தாலே பிரகாசம் கொடுத்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால ஏன்னு கேட்டா அர்ஜுனுக்கா, கிருஷ்ணனுக்காக இல்லை, கிருஷ்ணன் தான் இந்த குழந்தைகளை அங்கேயே கொண்டு போயிட்டாங்க. அதனால ஆசிரியர்களுடைய துக்கம் அதை போக்கி இப்போவுமே நான் போக்குவேங்கிறத காமிக்கும்படியாக ஆயுதங்களை தன் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறானா. அப்படி இருக்கக்கூடிய அழகு வலக்கையாடு இடக்கை சங்கங்கமும் வலக்கையிலே அழகாக பொருந்தி இருக்கக்கூடிய திருவாடியும் இடக்கைக்கே அழகாக இருக்கக்கூடிய திருச்சங்கம் இவையுடைய மால்வண்ணனை இப்படி இருக்கக்கூடிய மால்னா அதான் ஆச்சித வாத்சல்யம் அப்படின்னு சொன்ன, இப்படி இருக்கக்கூடிய ஆச்சித வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகையும் ஆக எம்பெருமானுடைய வீரைகளையும் எம்பெருமானுடைய சௌந்தரியத்தையும் நான் பாடுகிறேன். மலக்கும் நாவுடையே இருக்கு அந்த எம்பெருமானையே, மால்வண்ணனை மலக்கும் நாவுடையே இருக்கு. இப்படிப்பட்ட எம்பெருமானையும் மலக் பயங்க பண்ணக்கூடிய ஒரு நாக்கு எனக்கு இருக்கு அப்படிங்க ஆழ்வாருடைய திருவாய்மொழியை சேர்த்து ஆட்சிதர்கள் எல்லாருமே மயங்கி போய் அவர்கள் எல்லாரும் மிக மிக ஈடுபட்டு இருக்கிறார்கள் மாத்திரமில்லை, அந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான் தன்னே ஹரிசாதிசயத்தாலே வியாக்கரணாம்படி பண்ணத்தக்கதான அவனுக்கே அந்த ஒரு சந்தோஷத்துல திருவாய்மொழியை அழகாக ஆழ்வார் சொல்லுவோம். நமக்கே சந்தோஷத்துல நாக்கு தழு தழுத்து கண்ணு ஜலம் வந்து இப்படிலாம் இருக்கு இல்லையா, எம்பெருமானுக்கே நாக்கு தழு தழுத்து கண்ணு ஜலம் வருதான். அந்த மாதிரி ஒரு நாக்கு நம்மாழ்வார்க்கு, அதான் மலக்கு நாவுடைய ஏற்கு மாறுளதோ இன் மண்ணின் இசையே. இந்த மண்ணில எனக்கு சமமானவர்கள் எனக்கு எதிரானவர்கள் யார் இருப்பார்கள், ஏன்னா துவார் வியாபார ரூபமான அத்தியுத கவிதா வைபவம் உடையவனான அத்தியுதமான கவிதைகள் வாக்சாத்துரியனா இதுக்கு சமம் எதுவும் கிடையாது. எம்பெருமானையே மலக்கக்கூடிய அளவு யாருக்கு வாக்சாத்துரியம் இருக்கு,
இப்படி எனக்கு மாறுளதோ எனக்கு எதிரானவர்கள் யார் உண்டு? என் மண்ணின் இசையே. அதாவது என்ன கேட்டா, 1000 பேர் 1008 வார்த்தையை சொல்வார்கள், ஆனால் சாட்சாத் எம்பெருமானையே சர்வேஸ்வரனையே மலக்கக்கூடிய வாயை உடையவர்கள், நாவை உடையவர்கள் யார் இருக்க முடியும் என்பதாக இருக்கும். வலத்தை ஆறு இடக்கை தங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கொன்னா உடையேற்கு மாறுளதோ என் மண்ணின் இசையே அப்படின்னு சங்கசக்கராய் சர்வ திவ்யாயுதங்களையும் ஏந்தி கொண்டிருக்கிற அழகையும் எம்பெருமானையும் கூடையீடழிக்கும்படி செவித்து இணைய செஞ்சொல்லால் ஏத்தப்பெற்ற என்னோடு ஒப்பாருளரோ இந்த லோகத்தில் என்கிறார். எம்பெருமானையும் கூட ஈடழிக்கும்படி அப்படின்னு ஈடழிக்குன்னா எம்பெருமானே ஏதோ மனசினாலே ரொம்ப ஈடுபட்டு அதுல தன் கண்ணிலேருந்து ஜலம் சுரியும்படியாக அந்த அளவு கொள்ளக்கூடியவர் அப்படின்னு. எம்பெருமானுக்கே ஒரு விகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு திருநாக்கு. மனக்கு நாவுடையேற்கு, நாவுடையேற்கு அப்படின்னு சொல்லும் போதே சுவாமி தேசிய ஞாபகம் நமக்கு வரும். ஏன்னு கேட்டா கண்டா அவதாரமாக இங்கே அவதாரம் பண்ணவர். கண்டைக்கு ஒரு நாக்கு தானே ஒரு சாதுரியம். கண்டைக்குனாலே கண்டைன்னு சொன்னாலே நாக்கு தானே முக்கியம். அந்த நாக்கினாலே விரோதிகளை ஒழித்து ஆசிரியர்களுக்கு அபயம் கொடுத்து எம்பெருமானுக்கு திருவாராதனத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்டை தானே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணும்போது நம் சித்தாந்தத்துக்கு விரோதிகளை எல்லாம் வாதத்திலே ஜெயித்து ஆசிரியர்களுக்கெல்லாம் அநேக ஸ்தோத்திரங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் அருளி செய்து எம்பெருமானுக்கும் பரம கைங்கரியம். எம்பெருமானையும் மலக்கு நாவுடையே இருக்கு அப்படின்னு. மலக்கு நாவுடையவர் அவர் தான் நம்மாழ்வார் ஒருத்தர். அடுத்து சுவாமி தேசி இயன் கலைகள் மொய்த்தொடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரை கண்டிலேன் என் கடிவினையே என்பதாக குமார வரதாச்சாரியார் சாதிக்கிறார். வியன் கலைகள் மொய்த்தொடு நாவின் முழக்குழு. அந்த நாக்கு இருக்கே கண்டையினுடைய நாக்குங்கிறதுக்கு எப்படி, அதாவது சீதைகொண்ட லோகத்தில் நித்திய சூரியா இருக்கக்கூடியவர் கண்டை, அவருடைய நாக்கு திருமணி ஆழ்வார். அந்த திருமணி ஆழ்வாருடைய நாக்கு இருக்கோ அதுக்கு என்ன பிரபாவமோ அந்த பிரபாவம் தேசியனுடைய நாக்கு. ஏன்னா அவர் தான் வந்து அவதாரம் பண்ணிட்டு. வியன் கலைகள் மொய்த்தெடு, கலைகள்னு அப்படியே மொய்ச்சின் இருக்கான் அந்த நாக்குல, சக்கல வித்தைகளும் மொய்த்துன்னு. வாதியர் மூலமர கைத்தவன் அப்படின்னு வாதியர்கள்லாம் வேறற்று போகும்படி தேசிகன் அவதாரம் பண்ணப்புறம் அப்புறம் நமக்கு எதிரே வாதியர்கள் இன்னும் யாரும் வரல, இன்னும் வரைக்கும் யாரும் வரல. இன்னும் தேசியம் சொன்னதுக்கே பதில் சொல்லி முடியல, வரல பின்துரைத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப எம்பெருமானுக்கும் சந்தோஷப்படும்படியாக பாதுகா சகஸ்திரம் என்ன, தயா சதகம் என்னன்னு அந்தந்த எம்பெருமான் கேட்கிற தேசியின் மூலமாக பாதுகா சகஸ்திரம் ரங்கநாதன் தானே கேட்டான். அந்த மாதிரியாக எம்பெருமானையே மலக்குண்ணாவுடைய அப்படின்னா அவரை தான் சொல்லணும், தேசிகனையும் சொல்லணும் நம்மாழ்வார் போல. மாறுளதோ என் மண்ணின் மிகையே மண்மிகை பெரும் பாரம் நீங்க ஓர் பாரதமா விரும்போர் பண்ணி மாயங்கள் செய்து ஏனையை பாழ்படன் ஒற்றிட்டு போய் இன்மிகை தலகாமமே புகமேவியே சோதி தந்தாள் நன்னி நான் வணங்கப்பெற்றேன் எனக்கார் பிறர் நாயகரே. பூமியிலே பாரம் மிக மிக அதிகமாக இருக்கும்போது அந்த பாரத்தை நீக்குவதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணி எத்தனையோ மாயங்கள் செய்து மகாபாரத யுத்தம் என்கிற யுத்தத்தை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சேனைகள் எல்லாம் ஒளிந்து போகும்படி பொடிப்பொடியாக போகும்படி இப்படி சங்கல்பங்கள் எல்லாம் உபாயங்களை எல்லாம் எம்பெருமான் பண்ணியருளி கடைசியிலே சீவைகுண்ட லோகத்திலே தன்னுடைய திவ்ய சோதிக்காக தானே எழுந்திருந்தவன், அதிக பிரகாசத்துடன் எழுந்திருந்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் அருகிலே சென்று வணங்க பெற்றேன். எனக்கு யார் நாயகர், என்னை காட்டிலும் மேற்பட்டவர் யார் இருக்க முடியும் என்பதாக அர்த்தம். ஏ கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவங்களையெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இந்த பாட்டிலே முடிக்கிறார். கிருஷ்ணாவதாரம் முடிந்த கதையோடு முடிக்கிறார். அதுக்கு முன்னாடி மகாபாரத யுத்தத்தை சொல்றார். மகாபாரத யுத்தம் எம்பெருமான் பண்ணதே பூபாரத்தை கழிக்கணுங்கிறதுதா, இல்லை ரெண்டு பக்கமும் சேனைகள் மொத்தத்தையும் ஒழிச்சுட்டான். எம்பெருமான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி, இவன் ஆயுதம் எடுத்திருந்தா எந்த பக்கம் ஆயுதம் எடுத்திருக்கானோ அந்த பக்கம் சேனை பொழைச்சிருக்கும். பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷோகிணி, கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷோகிணி. இவன் ஆயுதம் எடுத்திருந்தா 7 அக்ஷோகிணி பொழைச்சிருக்கும், 11 போயிருக்கும். ஆனா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி 11, 7, 18 போயிருக்கும், மொத்தமாக போயிருக்கும். மண்மிகை பெரும் பாரம் நீங்க, பூமியில இருக்கக்கூடிய பாரம் அதுவும் பெரும் பாரமா, பூமாதேவிக்கே தாங்க முடியாத அளவு பாரம். விஸ்வம்பரையானவளுக்கும் பொறுக்க அசக்கியமாம்படி பெரிதான பாரம். லோகத்தையெல்லாம் சுமக்கிறவரே பூமாதேவி தான், அவருக்கே தாங்க முடியலைனா
என்ன கஷ்டம் கேட்டா எல்லாம் துஷ்டர்கள் மொத்த பேரும். எத்தனை பேர் வந்தாலும் பூமாதேவி தாங்கிட்டான், இப்போ வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, இது பிரச்சனை இல்லை. ஆனா துஷ்டர்களா இருக்கும்போது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்த பாரம் போக்கணுமேனு போய் பிரார்த்திக்க உடனே அவதானம் பண்ணி அந்த பாரத்தை எப்ப தீர்த்தாங்க, ஓர் பாரதமா பெரும் போர் பண்ணி மகாபாரத மகாயுத்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை பண்ணி மாயங்கள் செய்து பாரதமா பெரும்போர் பண்ணி நான் இவன் கலந்துக்கல. ஆனா கிருஷ்ணன் செய்த மாயங்கள் ஆச்சரியம், அர்ஜுனன் செய்த அஸ்திரங்களுடைய மாயங்களை காட்டிலும் கிருஷ்ணனுடைய மாயம் தான் ரொம்ப ஆச்சரியம். யுத்தம் மொத்தமும் கிருஷ்ணன் தான் நடத்தியிருக்கும், அதனால யுத்தத்தை நடத்தினவன் கிருஷ்ணன். மாயங்கள் செய்து அப்படிங்கிற எத்தனையோ மாயங்கள்லாம் பண்ணான் நமக்கே தெரியும். அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக செய்ய மாயங்கள், எதிரிகளை ஒழிப்பதற்காக செய்த மாயங்கள், எல்லா மாயத்துக்குமே பெரிய மாயம் அப்படின்னு சொல்வது என்னன்னு கேட்டால், சக்கராயுதத்தினாலே சூரியனை மறத்து இரவு வரவழைக்க பண்ணி ஜெயதிரதனை வதம் பண்ணங்கள். உடனே ஜெயதிரதன் கிட்ட வர ராசிகாயிருக்கே யுத்தம் கிடையாது நினைச்சேன். ஜெயதிரதன் கிட்ட வர அர்ஜுனனை கொண்டு அந்த ஜெயதிரதனை பிரட்சேதம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சக்கரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ள பார்த்தா மறுபடியும் சூரியன் வந்துட்டான். ராத்திரி ஆயிடுச்சு நினைச்சேன்னா ஆகலை இதை யாரு சொன்னான்னு இருட்டா மாதிரி இருந்தேன். மாதிரி இருந்தா சூரியன் போனாதான் ராத்திரி, சூரியன் இன்னும் போகல, சூரியனை மூடினு இருந்தோம் அவ்வளவுதான், சக்கரத்தினாலே மூடினான். போன பாட்டிலே பார்க்கும்போது ஒரே இருட்டா இருக்கச்ச சக்கரத்தினாலே பிரகாசத்தை கொடுத்தான்னு இருந்தது, இந்த பாட்டிலே பார்க்கச்ச ஒரே பிரகாசமா இருக்கச்ச சக்கரத்தினாலே இருட்டை கொடுத்தான் அப்படின்னு. சக்கரத்தாளர் என்னதான் பண்ணுவார் பாருங்க, ஆச்சரியமான லீலை இல்லையாது. அதான் மன்மிகை பெரும் பாரம் நீங்க ஓர் பாரதமா பெரும் போர் பண்ணி மாயங்கள் செய்து அதை சக்கர சுவாமி சாதிக்கிற ஜெயதிரத வதத்தின் அன்று சுதர்சனேன பாஸ்கர ஆச்சாதனாதிகளான ஆச்சரியங்களை செய்து ஓர் பாரதமா பெரும் போர் பண்ணி ஓர்னா ஒப்பற்றான். இந்த மாதிரி யுத்தம் துணியும் கிடையாது, துணியும் கிடையாது, சர்வேஸ்வரனே நடத்தின யுத்தம். பாரதமா பெரும்போர் பண்ணி சேனையை பாழ்பட நூற்றிட்டு போய் இந்த சேனை மொத்தம் ரெண்டு சேனையும் பாழாகும்படியாக மொத்தமாக அழிந்து போகும்படியாக நூற்றிட்டு போயினா இந்த மாதிரி பல உபாயங்களை எல்லாம் செய்து செய்து அப்படின்னு. அப்புறம் அவதார சமாப்தி, மகாபாரத யுத்தம் தான் முக்கியம். முடிஞ்சவனே அவதாரத்தை மெதுவாக முடிச்சுட்டான் கிருஷ்ணன். அவர் பீஷ்மர்கிட்ட போய் அவருடைய அவருக்கு அனுகூலங்கள் எல்லாம் பண்ணிட்டு விண்மிசை தன தாமமே புகழ் சீதையுன்ற லோகத்திலே தன தாமம் அப்படின்னா தன்னுடைய பெருஞ்சோதி, தன்னுடைய இடம். தாமம்னா இடம் ஒரு அர்த்தம், சோதின்னு ஒரு அர்த்தம். அதிலே நேர பிரவேசிக்க போகிறான். மேவிய சோதி தன் தாள் அது போவதற்காக சங்கல்பம் பண்ணிடவான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எம்பெருமான் வந்து இந்த அவதார சமாப்தி அவதாரத்தை முடிச்சுக்கிறான்னா என்ன வேற எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாமே அவனுடைய சங்கல்பம் தானே. அவதாரங்கிறது சங்கல்பம் தான், அவதாரத்தை முடித்து கொள்வது அப்படிங்கிறது சங்கல்பம் தான். ஆனா லோகத்துல எல்லாருக்கும் தெரியும்படியாக அவதாரம் அப்படின்னா தேவதை வசுதேவருக்கு வந்து அவதாரம் பண்றேன் அப்படின்னு கர்ப்பவாசம் பண்ணி அவதாரம் பண்ண மாதிரி தான் அவதார சமாப்தி அப்படின்னு பண்ணும்போதும் யாரோ ஒரு வேடன் மூலம் அவன் அஸ்திரத்தை எழ அந்த அஸ்திரம் எம்பெருமானுடைய திருவடியில பட அதனாலே அவதார சமாப்தி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு வியாஜம் வச்சிருந்தான் எம்பெருமான். இந்த அவதார சமாப்தி கட்டம் அப்படிங்கிறதும் புராணங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். கிருஷ்ணன் அப்படி யோகத்துல நிற்பதும் அங்க யோகத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அழகும் அந்த சமயத்திலே உத்தவர் முதலானவர்கள்லாம் வந்து கண்ணனை பிரிய முடியாமல் அவர்கள் கதிர்நதியும். ஆனால் இந்த வேடன் அப்படிங்கிறவனுடைய அஸ்திரங்கிற வியாஜத்தினாலே கிருஷ்ணன் வந்து தன்னுடைய திருச்சோதியிலே எழுந்துள்ளதும் அழகா இருக்கும். ஆனா இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல வேண்டாம்னு சில பேர் சொல்றார்கள். என்ன கேட்டான்னா உபன்யாசங்களை இதை விஸ்தாரமா சொல்ல மாட்டார். எம்பெருமான் அவதாரம் முடிச்சது போய் நம்ம எதுக்கு சொல்லணும், நமக்காக அவதாரம் பண்ணதை நிறைய பேசிட்டு இருக்கலாம் என்பதாக அவர்களுடைய அபிப்பிராயம். ஆழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கிற மாயம் என்ன சொன்னான்னா விண்மிசை தன தாமமே புக மேவிய அப்படிங்கிறார். தன்னுடைய திருவடி தன்னுடைய இடத்துக்கே போகணும்னு சங்கல்பித்த, ஆசைப்பட்டு சங்கல்பித்த அப்படின்னு இருக்கு. அந்த சங்கல்ப ஆச்சரியத்தை சொல்ல சங்கல்பத்தினாலே எல்லாம் நடத்தக்கூடிய மேவிய சோதி தந்தாள் சோதி பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரகாசிக்கிறான் தன்னுடைய சீர்கண்ட லோகத்துக்கு போகிறது. ஏன் அப்படி பிரகாசிக்கிறான் அப்படின்னா பிரதிகூல விஜய ஜனித நிறதிசய தேக பரிவர்த்தனாய் கொண்டு அப்படின்னு சாதிக்கிற அவதார சமாப்தினா அவதாரத்துக்கான காரியம் மொத்தமும் ஆயிடுச்சு, பூபாரத்தை குறைச்சாச்சு, சத்துருக்கள் எல்லாம் ஒழிச்சாச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கவலை இல்லை. அதனால நிம்மதியாக சந்தோஷத்தோடு கூட ஒரு புகழோடு கூட மேலே போகிறான். மேவிய சோதிதன் தான் சோதிதன் நெருக்கிய கீர்த்தி யுக்தனான கிருஷ்ணன் அப்படின்னு சாதிக்கிறார்.
அதனால பிரகாசம் ஜோதினா பிரகாசம் பிரகாசம்னா கீர்த்திங்கிற அர்த்தம் சாதிக்கிறார் இங்க. அதனால அதாவது ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சபடினாலே பரம அனுகிரகங்கள்லாம் பண்ணப்படினாலே பகவத்கீதையை சாதித்தபடினாலே மாமேகம் சரணம் வருதுன்னு சொல்லிட்டபடினாலே இனிமேல் கலியுகத்துக்கு கவலை இல்லை. ஏன்னா கிருஷ்ணனுடைய பகவத்கீதை இருக்கு, மாமேகம் சரணம் வருதே இருக்கு, எல்லாரும் பிழைத்து போவார்கள். அது இல்லாட்டாதானே கஷ்டம். அதனால அவதாரத்தை அதுவும் நடத்தியாச்சு, பூபாரத்தையும் குறைச்சாச்சு, இனிமேலும் பூபாரம் வராதபடி பகவத்கீதையை அருள் செய்தார். அதனால நன்னி நான் வணங்க பெற்றேன் அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் சேவிக்க பாக்கியம் வந்தேன். எனக்கு ஆறு பிறர் நாயகரே, எனக்கு யார் நாயகர், என்னை காட்டிலும் பெரியவர்கள் யார் இருக்க முடியும் அப்படின்னா சொகிய திவ்ய பரம வியோமத்திலே எழுந்தருளிலே எம்பெருமானுடைய சர்வ திவ்யாவதாரங்களையும் சர்வ திவ்ய சேஷ்டிதங்களையும் சர்வ திவ்ய கல்யாண குணங்களையும் சர்வ காலமும் அனுபவிக்கப்பெற்ற என்னில் மேற்பட்டார் உண்டோ என்கிறார். நன்னி நான் வணங்கப்பெற்றேன் அப்படின்னு சொல்லு. அதுக்காக இத்தனையும் சொல்ற அந்த சோதி தந்தால் நன்னி கிட்ட போய் நான் வணங்கப்பெற்றேன் அப்படின்னா இப்படி மொத்தமாக எம்பெருமானுக்கு சேஷ விருத்திகளை எல்லாம் நான் பண்ணுகிறேன், அவனுடைய திவ்ய அவதாரங்கள் திவ்ய சேஷ்டிதங்கள் திவ்ய கல்யாண குணங்கள்லாம் முன்னாடி சொன்னார் இல்லையா. இப்போ பார்க்கும்போது முதல்ல அவதாரத்தை எல்லாம் சொன்னார், அந்த மாதிரியாக மாயங்கள் செய்து அப்படின்லாம் சொல்லும்போது திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் சொன்னார். அதே சமயம் வலக்கை ஆழு இடக்கை செங்கம் அப்படின்லாம் சொல்லும்போது எம்பெருமானுடைய சௌந்தர்ய அது கல்யாண குணங்களை எல்லாம் சொன்னார். எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன், எனக்கு ஆர் பிறர் நாயகரே, வேற யார் எனக்கு மேம்பட்டவராக இருக்க முடியும் என்பதாக இருக்கும். நாயகன் முழுவே உல மாணகன் முழுவே முழு ஏழுலகுமாய் உருவேழுலகும் தன் வாயகம் புக வைத்து முடிந்தவையாய் அவையல்லனுமாம் கேசவனடியின இசை குருகூர் சடகோகன் சொன்ன தூய ஆயிரத்தி பத்தால் பத்தராவர துவலின்றியே. கடைசி பாசனம் இது பரஸ்வதி பாசனம். எம்பெருமான் முழு ஏழுலகுக்கும் நாயகன், ஒரு சமயம் அந்த முழுவேழுலகத்தையும் தன் வாய்க்குள்ளே வைத்து சம்ஹாரம் செய்தவன், மற்றொரு சமயம் அந்த முழுவேழுலகத்தையும் தன் வாயிலிருந்து உமிழ்ந்து சிருஷ்டி செய்தவன், அதே சமயம் அந்தந்த பதார்த்தங்களுக்குள்ளே அந்தரியாமையாக எம்பெருமான் இருந்து கொண்டு அந்தந்த உலகில் உள்ள பதார்த்தங்களாகவே எம்பெருமான் ஆனவன், அதே சமயம் அந்த பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தால் வரக்கூடிய எந்த விதமான தோஷமும் இல்லாமல் அந்த பதார்த்தங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லும்படியாக அதாவது அந்தரியாமனாக இருந்து கொண்டே அதை காட்டிலும் அத்தியந்த விலட்சணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. இப்படியாக இந்த எம்பெருமான் இங்கே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணி இருந்த அந்த அவனுடைய திரு அடி இணை திருவடி மேல் குருகூர் சடகோபன் சொன்ன இந்த பத்து பாசுரங்கள், ஆயிரத்திலே இந்த பத்து பாசுரங்கள், தூய்மையான இந்த பத்து பாசுரங்கள், கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவம் தவிர வேற எதுவும் சொல்லாத தூய ஆயிரத்தி பத்து இந்த பத்தை யார் அனுசந்தானம் செய்கிறார்களோ அவர்களும் தூய்மையான பக்தர்கள் ஆவார்கள் அப்படின்னு. நல்ல பக்தி என்பது அவர்களுக்கு இருக்கும் என்பதாக இந்த இடத்துல இந்த பாட்டுல மொத்தமும் இங்க திருவாய் மொழியில குறவை ஆட்சியரோடு போத்ததும் ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதார் வைபவமே சொல்லியிருக்கேன். ஆனால் முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னா முழுவேருலகுக்கும் நாயகன், முழுவேருலகத்தையும் சிருஷ்டித்தவன், முழுவேருலகத்தையும் சம்ஹாரம் செய்தவன், முழுவேருலகத்தையும் அந்தரியாமையாக இருந்து ரட்சிப்பவன், அவற்றை காட்டிலும் விலட்சணமாக இருப்பவன் இதெல்லாம் சொன்னார. இதெல்லாம் எதுக்காக இங்க சொல்றார் அப்படின்னு கேட்டா பிள்ளான் தான் அழகா சாதிக்கிறார். கீழ் இரண்டு திருவாய் மொழியாலும் சொன்ன அர்த்தத்தை, இந்த திருவாய் மொழியில சொன்னது முன் திருவாய் மொழியில சொன்னது, தன்னாதார் முன் திருவாய் மொழியில அங்க நல்குறவும் சொல்லுவும் சொன்னார் இல்லையா, அதை இதையும் சேர்த்து சொல்றாராம். நல்குறவும் சொல்லவும் என்ன சொன்னார்ன்னா பரஸ்பர விருத்த பதார்த்தங்களாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன், அந்த பதார்த்த நிர்வாகனாக இருக்கக்கூடிய ஆச்சரியமானவன் சர்வேஸ்வரனானவன் சொன்னார் இல்லையா, அதைத்தான் இங்கே சொல்றார். சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவன், சர்வலோகத்தையும் சம்ஹாரம் பண்ணவன், சர்வலோகத்துக்கும் அந்தரியாமையாக இருப்பவன் அப்படின்னு அங்க சொன்ன அர்த்தத்தை தான் இங்கே சொல்றார். கேசவன் அப்படின்னு இங்கே ஒரு புதம் இருக்கு. கேசவன்னா கேசியை கொன்றவன், அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் கேசி சம்ஹாரம் பண்ணவன் அப்படிங்கிற ஒரு வைபவத்தை உதாரணமாக எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் கேசி சம்ஹாரம் பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணவன் அவன் அவனுடைய திருவடியிலே சொன்னேன்னு இந்த இரண்டையும் சேர்த்து சொல்றான். நிகில புவன நிகரண உத்கிரண
நியந்திரத்வ நிர்தோஷத்வாதிகளானே அவகத சர்வேஸ்வரத்வத்தை உடையவனாய் பிரணய போக்ய பூத அசங்கே திவ்யாவதார திவ்விதேஷ்டித விசிஷ்டனான எம்பெருமானை சொன்ன ஆயிரத்துள் இத்திருவாய்மொழி வல்லவர்களை இத்திருவாய்மொழிதானே நிகில பிரதிபந்தக நிர்ஹன பூர்வகமாக பரமபுருஷ சரணாரவிந்த விஷயானந்த பிரயோஜன நித்திய சித்த நிரவதிக பக்தி யுக்தராக்கும் என்கிறார். இப்படி எம்பெருமானுடைய ரெண்டு பெருமை, ஒன்னு சர்வேஸ்வரத்துவம்னு போன தரம் சொன்னது, சர்வேஸ்வரனா இருந்தாலும் எந்த தோஷமும் இல்லாமல் சர்வ விலக்கணனா இருக்கான்னு போன திருவாய்மொழியிலே சொன்னது. இந்த திருவாய்மொழியிலே அவதாரம் பண்ணி ஆச்சரியருடைய விரோதி எல்லாம் நிரசனம் பண்ணவன் அப்படிங்கிறத இங்க சொல்றது. அதனாலே அனந்த ஆச்சரியங்கள் அனந்த அவதாரங்கள் எல்லாம் பண்ணி பக்தர்களுக்கு போக்கியமாக பல லீலைகள் எல்லாம் காட்டியருளினவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியை சொல்லுது. இப்படிப்பட்ட எம்பெருமானை சொல்ல திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழி வல்லார்களை அப்படிங்கிறார். இந்த திருவாய்மொழி யார் அத்தியாசம் பண்றார்களோ அவர்களை கேசவன் அதீனிசை குருஹூர் சடகோபன் சொன்ன, இப்போ குருஹூர் சடகோபன் தன்னை சாதித்துக் கொள்வார் இல்லையா, குருஹூர் சடகோபன் சொன்ன தூய 1026 ஆயிரத்தில இந்த பத்தும் மிகவும் தூய்மையானது அப்படின்னு தூய பரிசுத்தமான கிருஷ்ண அவதார விற்த்தாந்தங்களையே சொல்லுகையாலே அத்தியந்த சுத்தமான அப்படிங்கிற கிருஷ்ண அவதார விற்த்தாந்தங்களை காட்டும் பரிசுத்தமான என்ன நம்முடைய பாபத்தை போக்கக்கூடியது. அதனால அதையே அழகாக பேசும் பண்ணினால தத்துவ உபதேசங்கள்லாம் இருக்கட்டும், எம்பெருமானுடைய அவதார வைபவத்தையே பேசின பண்ணினால ரொம்பவும் சுத்தமான இந்த பத்தால் பத்தராவர். இதனுடைய பலன் என்ன கேட்டா இந்த பத்தை யார் சொல்றதோ அவர்கள் பத்தராவர், பத்தராவர்னா பக்தராவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் எம்பெருமானுக்கு பக்தர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு பக்தர்களா இருப்பார்னா இப்ப கூட நாம பக்தர்களா தானே இருக்கோம், இன்னும் இந்த 10 பாட்டினாலே எப்படி பக்தர்களாகும்னா இப்ப பக்தராக இருக்கட்டும், துவள் இன்றியே ஒரு தோஷம் இல்லாமல் பக்தர்களாக இருப்பார்கள். நமக்கு நம்மளுடைய பக்தியில எத்தனையோ தோஷம் இருக்கு, அனுபவ பிரதிபந்தகம் அப்படிங்கிற நம்மளுடைய பக்தியினாலே எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தடையாக 1008 விஷயங்கள் லோகத்துல இருக்கு, பூர்த்தியாக எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் இருக்கு. அந்த தடையெல்லாம் போய் எம்பெருமானை அனுபவிப்பதே நமக்கு இடைவிடாமல் கிடைக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு இந்த திருவாய்மொழியினாலே கிடைக்குமா. குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றமன் தேந்தியதும் இந்தையே திருவாய்மொழியை திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணால் பகவத் அனுபவங்கிறது நமக்கு இடைவிடாமல் கிடைக்கக்கூடும் என்பதாக இதனுடைய சாரம். நிகில பிரதிபந்தக நிரசன பூர்வகமாக பரமபுருஷ சரணாரவிந்த விஷய அனன்ய பிரயோஜன நித்திய சித்த நிரவதிக பக்தி யுக்தராக்கும் இப்படிலாம் அழகான ஒரு விஷயம் சாதிக்கிறாருங்க. துவளின்றியே அப்படின்றது ஒரு தோஷம் இல்லைங்கிறது, அதுக்குதான் இப்படி சொல்ற தோஷம் இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நித்திய சித்த நிரவதிக நிரவதிக பக்தி அளவில்லாத பக்தி இருக்கும், அப்புறம் நித்திய சித்த இந்த பக்தி எப்பவுமே இருக்கும், ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஏதோ விஷயம் அதுக்கப்புறம் திருப்பி அப்படின்னு இல்லாமல் எப்பவுமே எம்பெருமான் கிட்ட பக்தி இருக்கும். அது மட்டும் இல்ல அனன்ய பிரயோஜன வேற பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத ஒரு பக்தி, பக்திக்கே வேற பிரயோஜனத்தை நம்ம எதிர்பார்த்து அது வேணும் இது வேணும் கடைசியில் அதை அனுபவிச்சிருந்து இதை விட்டுட்டோம் வச்சுக்கோங்க. அசாமி தேசியம் தண்ணீர் துரும்பு அப்படிங்கிறார், தண்ணீர் துரும்பு நான் தீர்த்தம் சாட்டின்றே இருக்கும்போது அதுல ஒரு துரும்பு வந்து விட்டுன்னு வச்சுக்கோங்க, உள்ள தொண்டையில குத்திக்கும் சிக்கிக்கும். தீர்த்தங்கிறது எத்தனை அழகாக உள்ள போகும், மற்ற பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இல்லையே, ஆகாரம் சாதம் எல்லாம் சாப்பிட்ற மாதிரியோ பக்ஷம் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை, தீர்த்தங்கிறது ஒரு நல்ல ஃப்ளோவாக அதுவாக உள்ள போகக்கூடியது. ஆனா அது போயிட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு தண்ணீர்ல ஒரு துரும்பு ஒன்று வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அது போய் சிக்கிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானை நன்னாக அனுபவித்து கொண்டிருக்கும் போதே நடுவில் ஒரு துரும்பு வரலாம், அது என்ன அப்படின்னு கேட்டான்னா எனக்கு அந்த பலன் அப்படிங்கிற மாதிரி. எம்பெருமானை தான் அவன் உபாயமாக வைக்கிறான், எம்பெருமானத்தாக தான் சாசனம் பண்ணலாம்னு சொல்றான், ஆனா அதுல தனக்கு ஒரு பலன் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எம்பெருமானுடைய அனுபவம் அந்த இடத்துல விட்டு போகுது. சாசனாமம் சொல்லி எனக்கு என்ன பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சாசனாமம் விடாது தான் சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப பிரீத்தியோட தான் சொல்லிட்டு இருக்கான், ஆனா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின் போது திரும்ப போல வருதான், அந்த தோஷம் கூட இருக்காது. இந்த திருவாய்மொழியை யார் செவிக்கிறார்களோ அவர்களுக்கு அனன்ய பிரயோஜன வேற பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் எம்பெருமானுடைய பிரீத்தியே உகந்து உகந்து செய்கிறபடினாலே அப்படி இருந்தால் அது ஒரு பரம ஆனந்தம், அதை அனுபவிக்கும் போது தெரியும் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட அவிச்சின்னமான அளவில்லாததான
ஒரு பக்தி ஆனது அவர்களுக்கு வாய்க்கும் இந்த திருவாயினுடையினாலே அப்படின்னு நமக்கு என்னன்னா தெரியுது. நமக்கு ஆச்சரியமாக தன்னால் அனுபவம் மேலும் கூட இந்த திருவாயமொழியை நாம் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் இதில் எம்பெருமாண்டிய திவ்ய வைபவங்களையும் திவ்ய அவதாரங்களையும் நாம் செவிக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த அனுபவ பிரதிபந்தகங்கள் நிறைய குறைந்து பகவத் அனுபவம் அதிகமாகும் என்பதை நாமளே பார்த்துருக்கோம். பரமபுருஷ சரணாரவிந்த விஷய அனன்ய பிரயோஜன நித்திய சித்த நிரவதிக பக்தி யுக்தராக்கும் என்கிறார். இந்த திருவாய்மொழிதானே அப்படின்னு இந்த திருவாய்மொழியே இந்த காரியத்தை செய்யும். நம்ம வேற ஒன்றும் பண்ணவேண்டாம். சரி இந்த திருவாய்மொழியை சொல்லி அதுக்கப்புறம் என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணவேண்ட திருவாய்மொழியை சொல்லிட்டு இருக்கா போதும் அப்படின்னு இருக்கும். இந்த திருவாய்மொழியே இந்த பலனை கொடுக்கும். இந்த திருவாய்மொழியை சொல்லியே நம்ம ஏதாவது அபிநயங்கள்லாம் பண்ணணுமா அப்படின்னா இந்த திருவாய்மொழி தானே அப்படிங்கிற இது சொல்லி நம்ம யூ அதாவது மந்திரம்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன். மந்திரம் சொல்லி என்ன பண்ணணும்னு கேள்வி வரும். பொதுவாக வேதத்தெல்லாம் மந்திரம் அப்படின்னா மந்திரத்துக்கு பிரயோகம்னு ஒன்று இருக்கும். மந்திரத்தை சொல்லி இதை பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாதான். இங்கே அதுதான் தூய ஆயிரத்து இப்பத்தால் பத்தராவர் அப்படின்னு மேலே சொல்லியிருக்கு. அப்படின்னாலும் இந்த அர்த்தத்தை பிள்ளான் சாதிக்கிறார். தாசக்கிரீடாதிகேகி விவித முரளிகா வாதனைர் மல்லபங்கைஹி கோபி பந்தார் சபாவாது பிரஜ ஜரண முகைஹி சம்ச தைத்யாதி பங்கைஹி பிராதுர்பாவேர் நிகீலேஷு அசுர புஜவன சேதன சேத முக்கியை சரித்திரைஹி ஆகர்ஷேத் சர்வசித்தம் ஹரிருதி கதையாமாச தாரேரபத்தியம் சுவாமி தேசியம் தாற்பரிய ரத்னாவளியை சாதிக்கும் போது எம்பெருமான் ஹரியானவன் எல்லாருடைய சித்தத்தையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியவன். தன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்கள்னாலே பக்தர்களுடைய மனசையெல்லாம் தன் பக்கம் இழுக்கக்கூடியவன் அப்படிங்கிறத இங்கே சொன்னார். இழுத்து தன்னிடம் ஈடுபாடு வரக்கூட செய்தவன். அதனால் தான் நாமெல்லாம் நல்ல பக்தர்களாக பூர்ண பக்தர்களாக நம்மை ஆக்கக்கூடியவன். அதில் இந்த கடைசி ரெண்டு பாட்டில் சொன்ன சரித்திரம் ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா வைதிக புத்திரானயனம்னு ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா மகாபாரத யுத்தங்கள் எல்லாம் பண்ணி ஆச்சரியமாக தன்னுடைய திருவடி சோதிக்கு எழுந்தொள்ளினான் அப்படின்னு தன்னுடைய சோதிக்கு எழுந்தொள்ளினான் சொல்லிட்டு இதை ரெண்டையும் சுவாமி தேசியம் நீங்கள் சொல்லலை. முக்கியான ஒரு பதத்தான்னு சொல்லிட்டார். இதே மாதிரி இன்னும் எத்தனையோ இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு பாட்டில் ரெண்டு சொன்னால் கூட அதோட கூட முடிய போகிறதில்லை. ஒவ்வொரு பாட்டிலையுமே ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா உட்பட மற்றும் பல உட்பட மற்றும் பல அப்படின்னு தான் சொல்கிறார். எல்லாம் சொல்லி முடியக்கூடியது கிடையாது இல்லையா. அதனால் அநேகம் இருக்கு இல்லையா. அதனால் அநேக லீலைகள்லாம் இருக்குது. இதுவே ஆழ்வாரே ஒரு உதாரணமாக தான் சொல்லியிருக்கார். அதனால் சுவாமி தேசியம் என்ன பண்ணால் ஆழ்வார் சொன்னதே அதிலே உதாரணமாக ஒரு எட்டு பாசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய லீலைகள்லாம் சொல்லிட்டார். ஒன்பதாவது பாசனம் பத்தாம் பாசனம் இருக்கக்கூடிய லீலைகளை உட்பட மட்டும் பலன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உட்பட மட்டும் பலன் காமிப்பதற்கு முக்கியகி அப்படின்னு முக்கியன்னா இத்தியாதி எச்சக்கரான்னு அர்த்தம். அந்த மாதிரி எத்தனையோ லீலைகள் இருக்கு என்பதாக குறிப்பாக காமிக்கிறார். எம்பெருமான் சர்வசித்த ஆகர்ஷகன் அப்படிங்கிறதாக இங்கே வந்து அர்த்தம் சொன்னதாக ஆச்சு. அடுத்த திருவாயுமொழி ஆரம்பிக்கிறோம். தோளில் மா மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்களம் தொழும் இவளை நீரினி அன்னை நீர் உமக்கு ஆசை இல்லை விடுவினோ தவளவன் சங்கு சக்கரம் என்றும் தாமரை தடங்கள் என்றும் குவளையன் மலர்கண்கள் நீர் மல்கா நின்று நின்று குமிருமே என்பதாக இங்கே ஆச்சரியமான திவ்யதேசம் திரு தொலைவில்லி மங்களம் இரட்டை திருப்பதி எம்பெருமானுடைய அனுபவம். அதுவும் நாயிகா பாவத்திலே அனுபவம். அதனாலே அவதார லீலை வந்து மறுபடியும் நாம் நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அனுபவித்த ரீதியிலே நாம் எம்பெருமானை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.